Hi friends, ellarku vanakkam. Today paakapora recipe cauliflower chilli eppadi seiyalanu paakalam vaanga. First cauliflower eduthu nalla wash panni cut panni vechukonga. Oru paathrathula thanneer add panni nalla kodikke vidunga. Kodicha piragu manjathool seithukonga, uppu seithukonga. Wash pannirukkira cauliflower eduthu nalla vega vidunga. Oru 5 minutes endha podum. அதுக்கு மேலே வேக விட வேணாம். நல்லா வெந்த பிறகு வடிகட்டி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பிறகு இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு தேவையான அளவு, அடுத்து தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கோபி மசாலா பவுடர் 2 டீஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் அந்த கோட்டிங் அந்த காலிஃப்ளவர்லாம் ஒட்டாது. இந்த பதத்தில் நீங்கள் வந்து மசாலா பவுடரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு ஓடாது, கோட்டிங் நல்லா வரும். இப்போ வந்து நான் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. வெந்துச்சுன்னா அதோட இது பபுள்ஸ்லாம் ஆஃப் ஆகிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போட்டு எடுத்தால் தான் அந்த காலிஃப்ளவர்லேருந்து மாவு பிரிஞ்சு வராது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.